ரோயல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இலங்கையில் 26 அமைச்சர்கள் கூட்டோடு ராஜினாமா. வாங்க அது பற்றி இந்த தகவல்ல பார்க்கலாம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று இலங்கையின் 26 அமைச்சர்கள் கூட்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அதிபர் கோடாபய ராஜபக்ஷ ஆகியோர் மட்டுமே பதவியில் தொடர்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதாக தகவல்கள் பரவின. அதற்கு விளக்கம் அளித்துள்ள இலங்கை அரசு மஹிந்த பதவியில் தொடர்வார் என்று கூறியுள்ளது. ராஜினாமா குறித்து இலங்கை கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கூறுகையில், அதிபர் கோடாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை தவிர்த்து மற்ற அனைத்து அமைச்சர்களும் தங்களது பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துள்ளனர். ஞாயிறு இரவு நடந்த கூட்டத்தின் போது இந்த முடிவுகள் எட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. தலைநகர் கொழும்புவில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். அவர்களை ஆயுதம் ஏந்திய போலீசார் தடுத்து நிறுத்தினர். இலங்கை சுதந்திரத்துக்கு பின்னர் இல்லாத அளவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பொது முடக்கத்தால் இந்த நிலைமை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பாதிப்படைந்த பொதுமக்கள் இவ்வாறு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை ஆரம்பித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எனவே அதற்கான பொறுப்புகளை ஏற்று 26 அமைச்சர்கள் பதவி விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் பார்ப்பதற்கு தொடர்ந்தும் ரோயல் தமிழோடு இணைந்திருங்கள்.